வணக்கம் வணக்கம். இதை பாருங்கள், இங்கே ஒரு வேப்பிலை மாலை நல்லா அழகாக கட்டுறது இருக்குதுங்களா? இதை எப்படி கட்டுறதுன்னு நீங்களும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குதுங்களா? ஓகே, வாங்க மாலை கட்டுவது எப்படி என்பதை காண்போம். இப்படி ஒரு மூன்று அல்லது நான்கு மஞ்சள்களை எடுத்து லாக் செய்யவும், கட்டி இறுக கட்டவும், பிறகு இரண்டு முறை இப்படி சுற்றவும், பிறகு சரி செய்துவிட்டு அடுத்து அதே போல் ஒரு மூன்று இதழ்களை எடுத்து மறுபடியும் சரியாக அடுக்கி இப்படி வைத்து கட்டவும். ஒன்று, பெரிய மாலை வேணுமோ அதே போல் இதே போல தான் அடுத்து அனைத்தையும் கட்டி நமக்கு வேண்டிய அளவுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டவும். இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்தது போல் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கட்டிட்டோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கட்டி இதை வந்து எப்படி நம்ம அழகாக வடிவம் அமைக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நூலை எடுத்து நம்ம கடைசியில் சுருக்கு போடணும், அதாவது கட்டணும். கட்டிட்டு நல்லா இருக்க நம்ம வந்து இந்த தலைப்போட வச்சு ஒரு மேசையில் வச்சு இப்படி அழகாக கட் பண்ணணும். பட்டை வடிவத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசு அழகான வேப்பிலை மாலை தயார்.